வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. வாராகி தேவியை வழிபாடு செய்யும் போது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடந்தால் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். கலியுகத்தில் நம்மை காக்கும் தெய்வமான வாராகி தேவியை இல்லந்தோறும் தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க. தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை நமது சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து தவறாம செய்யுங்க. நீங்கள் செய்யும் வழிபாட்டுக்கேற்ற பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யற காரியத்துக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். வாராகி தேவியை வழிபடும் போது உங்களை அறியாமல் உங்கள் கண்களில் கண்ணீர் வந்தால் உங்கள் வேண்டுதல்கள் உடனே நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி தேவி வழிபாடு நீங்க செய்துட்டு இருக்கும் போது பல்லி சத்தம் கௌலி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இரவு பூஜை செய்யும் போது கௌலி சத்தம் கேட்டால் உங்கள் விருப்பப்படி உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, நீங்க வாராகி தேவி வழிபாடு செய்யும் போது உங்க வேண்டுதலை வைக்கும் போது நீங்க கண்களை மூடிக்குவீங்க. அப்படி கண்களை மூடிக்கும் போது இந்த மூன்று விஷயங்கள் உங்கள் கண்களுக்குள் தட்டுப்பட்டால், அதாவது தண்ணீர், அலைகள், அலைகளின் சத்தங்களை கேட்கறது போல் உணர்ந்தாலும், அலைகளை அல்லது தண்ணீரை கண்களுக்குள் நீங்கள் பார்த்தாலும், அடுத்தது குழந்தையின் சத்தம், குழந்தை அழுவது போல் அல்லது சிரிப்பது போல் சத்தம் உங்கள் காதுகளுக்கு கேட்டாலும், அது உங்கள் கண்களுக்குள் தெரிந்தாலும், அடுத்தது கொலுசு சத்தம், கொலுசு சத்தம் யாராவது நடந்து வருவதை போல் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்டாலும் கண்களுக்குள் தெரிந்தாலும், அதாவது கண்ணை மூடிட்டு நீங்க வழிபாடு செய்யும் போது இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, அதே போல் மலர்களின் வாசம், பன்னீர் ரோஜாக்களின் வாசம், அத்தர் ஜவ்வாது சந்தனாதி தைலம் போன்ற நறுமணப் பொருட்களின் வாசத்தை நீங்கள் உணர்ந்தால் வழிபாடு செய்துட்டு இருக்கும் போது இந்த விஷயங்களெல்லாம் கண்களை மூடிக்கிட்டு இருக்கும் போது உங்களால உணர முடிந்தது அப்படின்னா, உங்கள் வேண்டுதல்களை வாராகி தேவி கேட்டுட்டாங்க. அது ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. நீங்க கவலையை விட்டுட்டு போய் வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் அல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து இன்னொரு நாள் அதை நான் பதிவு செய்யறேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து பிரார்த்தனை செய்யும் போது, வாராகி தேவி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நடந்தால் வாராகி தேவியின் அருளை பெற்றவர் நீங்கள் தான். கவலையே வேண்டாம். தொடர்ந்து மலைச்சி யூடியூப் சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. இப்பதான் முதன் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.